Ayothi Ramar Kovil Kumbhabhishegam. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. மற்றும் AstroVed.com இந்தியாவின் #1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைகளுக்கான நிறுவனம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. AstroVed.com இந்தியாவின் #1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம். சோ இப்போ அயோத்தியில உற்சவர் சிலையை தூக்கிட்டு வரதும் உங்களுடைய பல்லக்கு. நீங்க செஞ்சு கொடுத்த பல்லக்குல தான். அந்த பல்லக்குல தான் சாமி சுத்திட்டு In India, Tamilnadu, although Kanyakumari Mavattattil inge indha velaiya seiradhukku vaaipu kedaichadhu oru poorva janma punniyam nu solluvaangalla andha maadhiri dhaan ipo tharithalangalla ulla ella kadavalume mulumiya poruthitom வேலைகள் புதுசல்ல வேலை நம்ம பாரம்பரியா செஞ்சிட்டு இருக்கிற வேலை தான் ஆனா இந்த இடத்துல அது செய்யும்போது உங்களுக்கு ஒரு அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த பூமியில எங்கயாவது ஒரு மூலையில யாராவது சவுட்ட மாட்டாங்களான்னு தவம் இருக்கிற ஒரு பூமி அந்த பூமியில நாங்க இவ்வளவு நாள் இருந்து இங்கேயே என்ன உருண்டு புரண்டு இந்த வேலையை பார்த்துருக்கோம்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு ஊர்ல போனாலும் அது ஒரு பெருமை நீடிக்கும் எங்க பாரம்பரியம் இதை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய ஒரு பெரும் முயற்சி ஏன்னா அந்த வேலை தானா அமையல அதுக்காக எவ்வளோ எத்தனையோ தடவை இங்கே வந்து போயிருக்கலாம் ஒரு இந்த தீர்த்த சேத்திராவில் உள்ள ஒரு பொறுப்பாளர்களை சந்திக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை திராவிட கட்டிடக்கலை பாணி நாகர கட்டிடக்கலை பாணி வேசர கட்டிடக்கலை பாணி 3 ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ன்றது இருக்குது இதில் அயோத்தி ராமர் கோயிலானது இந்த நாகர கட்டிடக்கலை பாணியில் தான் செஞ்சுருக்காங்க என்ன கர்ப்பகிரகம் அதுக்கு முன்னாடி 3 மண்டபம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக மண்டபம் பக்கவாட்டு படிகள் ஒரு 2 மண்டபங்கள் இருக்குது அது கோயிலுக்கு முன்னாடி 2 மண்டபங்கள்ல இரண்டு பக்கமே பிரிஞ்சு போற மாதிரி வழிகள் படிக்கட்டுகள்லாம் இருக்கு தரைத்தளத்துல அந்த ராமலல்லா சிறு பாலகனா இருக்கக்கூடிய ராமருடைய உருவத்தை நம்ம தென் மாவட்ட தென்னகத்தை சேர்ந்த தென்னிந்தியாவை சேர்ந்த மைசூர்ல இருந்து ஒரு சிற்பி அவருடைய சிற்பம் தான் தேர்வாயிருக்கு அவர் பண்ண அந்த சிற்பங்கள் தேர் பண்ணி அதை தான் இப்போ கொண்டு உள்ள வைக்கப்படுது தமிழர்ல தென்னிந்தியாவை சார்ந்த கர்நாடக மாநிலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கதவு செஞ்சுருக்கோம் மணி நாமக்கல்லேருந்து அந்த பெல்மணின்ட்டு ஒரு குரூப் அவங்க பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக வேறு எங்கே நம்ம கதவு செஞ்சது தான் இந்த கோவில் அமைப்பை பற்றி கேட்டிருந்தோம் இந்த கோயில் அமைப்பு ஆக்சுவலாக இந்த கோயிலுடைய கட்டிடக்கலைன்றது பார்த்திங்கன்னா இந்திய கட்டிடக்கலையை ஒரு 3 வகையாக வச்சுருக்காங்க திராவிட கட்டிடக்கலை பாணி நாகர கட்டிடக்கலை பாணி வேசர கட்டிடக்கலை பாணி அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ன்றது இருக்குது இதில் இந்த அயோத்தி ராமர் கோயிலானது இந்த நாகர கட்டிடக்கலை பாணியில் தான் செஞ்சுருக்காங்க அது என்ன கர்ப்பகிரகம் அதுக்கு முன்னாடி 3 மண்டபம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக மண்டபம் அப்புறமா பக்கவாட்டு படிகள் உள்ளே நுழைஞ்சு வெளியே போகிற பக்கங்கள் தான் இருக்குது ஒரு 2 மண்டபங்கள் இருக்குது அது கோயிலுக்கு முன்னாடி 2 மண்டபங்கள்லேருந்து இரண்டு பக்கமே பிரிஞ்சு போகிற மாதிரி வழிகள் படிக்கட்டுகள்லாம் அதில் இருக்குது மீதி இன்னும் இதில் வரக்கூடிய பரிவார சந்நிதிகள்லாம் அடுத்த இதுக்கு அடுத்த சுற்றுப்பிரகாரம் ஒன்று பண்ண போகிறாங்க அது இப்போ இன்னும் ஆகலை பர்கோட்டான்னு சொல்லுவாங்க சுற்று பிரகாரம் நம்ம ஊரில் பிரகாரம்னு சொல்லுவோம் இங்கே பர்கோட்டா அப்படின்ற அமைப்புன்னு சொல்கிறாங்க அதில் மீதி உள்ள சந்நிதிகள்லாம் வருது அது இன்னும் கட்டுமானங்கள் ஆகலை ஆகும்போது தான் அதில் உள்ளது சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த மெயின் சந்நிதியில் ராம்லல்லா அந்த குழந்தை பருவ ராமர்ன்றது தரைத்தளத்துலேயும் முதல் தளத்தில் ராம் பரிவார் ராம் லக்ஷ்மண சீதா அனுமன் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ராம் பரிவார்ன்றதும் மேலே ராமர் பட்டாபிஷேகம் 3வது தளத்தில் ராமர் பட்டாபிஷேகம் அந்த சிற்பத்தையும் வைப்பாங்க இப்போ இல்லை முடியும் போது வைப்பாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா இந்த இப்போ உலகளவில் பேசப்பட்டிருக்கிற இப்போ அயோத்தி ராமர் கோவிலுக்கு மரக்கதவுகளை நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது இந்தியாவில் வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற இந்த ராமர் கோயில் வேலையில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இங்கே இந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் என் கூட இருக்கிறவங்க இவர் தான் சுபாஷ் இவர் தான் எங்களோட வேலைகளை பொறுப்பாக பார்த்துக்கிட்டாரு மெயினாக இங்கேருந்து அயோத்தியிலேருந்து பார்த்துக்கிட்டவர் மீதி இவங்க ஒரு சேகர் சிவகுமார் இன்னும் இருக்காங்க நிறைய பேர் மொத்தம் ஒரு 40 பேர்கிட்ட இங்கே வந்தோம் இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 12 பேர் தான் இங்கே இருக்காங்க இந்த கடைசி நேர அந்த கதவுக்கு பூட்டு மாட்டுறது கைப்பிடி மாட்டுறது ஃபிட்டிங் கடைசியாக ஃபிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்க எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம் தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல இங்க வந்து நம்ம செய்யணும்ன்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ராமர் மூலமா கிடைச்சிருக்குது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான தொடர்பு ராமர் கோயில் மூலமா நாங்களா இருந்துட்டு போறோம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு தான் நம்ம ஊர்ல நிறைய மீடியாக்கள் எல்லாம் பேசி இருக்காங்க போட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த கதவுகள்லாம் எல்லாமே பொருத்தியாச்சா எப்படி என்ன நிலைமையில இருக்கு இப்ப 48 கதவுகள் இப்ப தரைத்தளங்கள்ல உள்ள எல்லா கதவுகளுமே முழுமையா பொருத்திட்டோம் தரைத்தளத்துல உள்ள எல்லா கதவுகளுமே முழுமையா பொருத்தி இருக்கோம் 22ஆம் தேதி அது கும்பாபிஷேகம் ஆக போகுது அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம் எப்படி இருந்துச்சு இந்த மர வேலைப்பாடுகள் செய்யும்போது எத்தனை நாட்கள்ல முடிச்சீங்க 6 மாசத்துக்குள்ள முடிக்கிறது எங்க அது நாங்க எவ்வளவு ரசித்து இல்லை ரொம்ப எங்களுக்கு ஒரு பாக்கியம் இது கிடைக்கிறது முடிக்கணும் தான் ஏம் முடிச்சு 6 மாதம் வேலை ஆமாம் 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ குயிக்காக வர டைமு நல்லா சூடாக தான் இருந்துச்சு அப்புறம் 110 அப்படி இருந்துச்சு இப்போது 10 டிகிரி இருக்குது ஆனாலும் சுச்சுவேஷன் கரெக்டாக வேலை கொண்டு போகிறேன் கடும் குளிர் இதையும் தாண்டி 6 மாதம் இங்கே தங்கியிருந்திருக்கீங்க அந்த மர வேலைக்காக எப்படி இருந்தது அயோத்தி இந்த மர வேலைப்பாட்டு வேலைகள் புதுசல்ல வேலை வந்து நம்ம பரம்பரையாக செஞ்சிட்ருக்கிற வேலை தான் ஆனால் இந்த இடத்துல அது செய்யும்போது எங்களுக்கு ஒரு புதுசு என்னன்னு கேட்டால் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த பூமியில் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து யாராவது சாப்பிட மாட்டாங்களான்னு தவம் இருக்கிற ஒரு பூமி அந்த பூமியில் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்து இங்கேயே நான் உருண்டு புரண்டு இந்த வேலையை பார்த்துருக்கோன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஊரில் போனாலும் அது ஒரு பெருமை நீடிக்கும் எங்கள் பரம்பரையும் இதை சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் நாளைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லும் அதெல்லாம் ஏதோ எங்கள் அண்ணாவுடைய அவருடைய ஒரு பெருமுயற்சி ஏன்னா அந்த வேலை வந்து தானாக அமையலை அதுக்காக எவ்வளோ எத்தனையோ தடவை இங்கே வந்து போயிருக்கலாம் எவ்வளோ சிரமங்கள் இருக்கலாம் ஒரு ஆளை சந்திக்கிறது ஒரு இந்த தீர்த்தக்ஷேத்திராவில் உள்ள ஒரு பொறுப்பாளர்களை சந்திக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா அவங்க நிறைய ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆளை சந்தித்து அவங்களுடைய கொட்டேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரெஷர்லாம் இருக்கும் அதையும் மீறி அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அவங்க சொன்ன பெரிய விஷயந்தான் பூர்வ முன்னோர்கள் செய்த புண்ணியம் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்குறோம் இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்களை எங்கள் பிள்ளைங்களும் அனுபவிக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வழிபாட்டு தலங்களில் உள்ள வேலைகள்னு சொல்லும்போதே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அதுலேயும் இப்படி உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலத்தில் நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செய்திருக்கோம்னு சொல்லும்போது அது இன்னும் பெருமையாக இருக்குது இது எங்கேயோ எங்களுக்காக யாரோ பண்ண ஒரு புண்ணியத்தை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்குறோம் அவ்வளோதான் எப்படி இந்த கடும் குளிரில் எப்படி பணியாற்ற முடிஞ்சுது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாம் கொஞ்சம் வித்தியாசமானதான் ஏன்னா அன்னைக்கு 114 டிகிரி செல்சியஸில் வந்தோம் வேலைக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அதில் இன்னும் வெறும் 4 டிகிரி செல்சியஸில் தான் இருந்துகிட்ருக்கோம் இந்த வெயிலும் குளிரும் பொருள்படுத்தாமல் இருந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி நல்லா தான் இங்கே உள்ள மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறதாட்டு கொஞ்சம் எங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் சந்தோஷம்தான் ஏன்னா உலகமே வேந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த மாதிரி நாங்கள் கதவு மேலே பண்ணியிருக்கோம் உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் வந்து ராமர் கோயிலை பார்த்தாலும் இவங்க செஞ்ச அந்த மர கதவுகளை எல்லாம் தாண்டி தான் கோயிலுக்குள்ளே போய் ஆகணும் ஸோ அதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் நம்ம கூட இருக்கவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் ராமர் கோவிலுக்காக 48 கதவுகளை 6 மாத காலம் இந்த அயோத்தியிலேயே தங்கியிருந்து கடும் குளிரிலும் அதை தயார் பண்ணி ராமருக்காக அர்ப்பணிப்பு செஞ்சுருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு சிறு நிகழ்ச்சி நாங்கள் இந்த கதவுகளை வந்து அங்கே பொருத்திட்டு இருக்கும்போதே அந்த கோயிலுக்கு உள்ள பாலாலயம் சொல்லுவாங்க ஆல்ரெடி சாமி இப்போ வரைக்கும் இருக்கிற இடம் அந்த பாலாலயத்திலேருந்து சாமியை ஒரு பல்லக்கில் வச்சு புது சந்நிதிக்கு கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகிறதுக்காக ஒரு பல்லக்கு அவசரமாக வேணும்னு கேட்டாங்க அதை வந்து ஒரே நாளில் செஞ்சு மகாபலிபுரம் நம்மளது நிறுவனத்தில் மானசா அவுட் கிரியேஷனில் ஒரே நாளில் செஞ்சு அடுத்த ஒரு 2 நாளில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் இங்கே வர்றதுக்கு போய் நேரம் ஆச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு 15ஆம் தேதி அந்த புறப்பாடு இருந்தது அந்த புறப்பாட்டுக்கு முன்னாடி அவங்க கேட்டதுன்றது 9ஆம் தேதி கேட்டாங்க அப்ரூவல்ன்றது 10ஆம் தேதி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் அந்த டிராயிங் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி ஆளுங்களுக்கு டிசைன் எக்ஸிக்யூட் பண்ணி நான் இங்கே இருந்துகிட்டே அங்கே ஆப்ரேட் பண்ணி அங்கே என்னுடைய ஸ்டாஃபுங்க அங்கே இருக்காங்க ஒரு 40 பேர் என்னுடைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேயும் இதே மாதிரி மேஸ்திரிங்களாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட படத்தை கொடுத்து விளக்கணும் உடனடியாக அவங்களும் செஞ்சு அதை அனுப்புனாங்க. இங்கே இப்போ அது டெய்லி தினமுமே அந்த கோயிலை ராமருடைய சிலையை தூக்கிட்டு சுற்றிட்டு வந்துட்டுருது. இன்னைக்கு காலையிலையும் சுற்றிச்சு. ஆமாம், பாலராமரா குழந்தை ராமரா அதாவது அதாவது உற்சவர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அயோத்தியில் உற்சவர் சிலையை தூக்கிட்டு வர்றதும் உங்களுடைய பல்லக்கு, நீங்கள் செஞ்சு கொடுத்த பல்லக்கில் தான். ஒரே நாளில் இப்போ தொடர்ச்சியாக அந்த பல்லக்கு தான் பயன்படுத்தப்படுமா உற்சவர் ஊர்வலத்தில்? இன்னைக்கு காலையிலையும் நான் கோயிலில் உள்ள பணியில் இருக்கும்போது பார்த்தேன், அந்த பல்லக்கில் தான் சாமி சுற்றிட்டு இருக்குது. என்ன நாங்கள் செஞ்ச வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் மறைச்சி மொத்தமாக பூவாக்கிட்டாங்க அவங்க அலங்காரம் பண்ணுறதுல. ரொம்ப நன்றி, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். Ayothi Ramar Kovil Kumbhabhishegam, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, மற்றும் AstroVed.com, இந்தியாவின் #1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைகளுக்கான நிறுவனம். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. AstroVed.com, இந்தியாவின் #1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம்.